நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்னையின் முக்கியமான பகுதி தேனாம்பட்டி சிக்னலில் தான் இருக்கிறோம். தமிழக அரசு ஆங்காங்கே வந்து நாங்கள் குட்கா விற்பனை இல்லை இல்லை என மறுத்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பல இடங்களில் வந்து குட்கா வந்து ஆங்காங்கே வந்து பறிமுதல் செய்யப்படுகிறது. நம்ம நேரடியாக இப்போது நம்ம ஒரு காட்சியை காணப்போகிறோம். அதாவது தேனாம்பட்டி சிக்னலில் உள்ள ஒரு பொட்டிக்கடையில் இப்போது தற்போது நேரடியாக நம்முடைய தெரிந்த ஒருவரிடம் பணம் கொடுத்து குட்கா இருக்கிறதா இல்லையா அவர் வாங்கும் காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஒரு நண்பர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து நம்ம இப்போ காசு கொடுக்குறோம் பாருங்க. இப்போ அவர் குட்கா வாங்கிட்டு வர அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை வந்து எந்த கடையில் போய் வாங்குகிறார், எந்த குட்கா பொருட்களை வாங்குகிறார் என்ற காட்சிகளை நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதாவது தேனாம்பேட்டை சிக்னலில் ஒரு பொட்டிக்கடையில் தினந்தோறும் 6 மணியிலிருந்து 8 மணி வரை தான், அதாவது காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை அந்த குட்கா விற்பனை ஆகிறது. குட்கா மட்டும் இல்லை, அன்ஸ் மற்றும் வந்து மாவா இந்த அனைத்துமே பொருட்களும் வந்து சர்வ சாதாரணமாக வந்து அந்த கடையில் கிடைக்கிறது. அந்த 2 மணி நேரம் தான் வந்து அங்கு வந்து விற்கப்படும். அதற்குள் அவர் வந்து அந்த விற்பனை செய்துவிடார். அந்த 2 மணி நேரத்தில் மட்டும் அவருக்கு கிடைக்கும் வருமானம் மட்டும் 3000 ரூபாய். இந்த 3000 ரூபாய் வந்து காலையில் மட்டும் கிடைக்கிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரை வந்து மீண்டும் வந்து அந்த விற்பனை நடைபெறும். அதாவது காலையில் 6 மணி to 8 மணி அது மட்டும் விற்பனை, அதன் பிறகு நிறுத்தி விடுவார்கள். பிறகு மாலையிலிருந்து 4 மணியிலிருந்து 7 மணி வரை வந்து அவர் இப்போ அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். தேனாம்பேட்டை சிக்னல் பொட்டிக்கடையில் வந்து இந்த குட்கா கிடைக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். இதோ இந்த நம் கையில் இப்போது கிடைத்திருக்கிறது. வெறும் 10 ரூபாய் தான் தேனாம்பேட்டை சிக்னல். மக்கள் நிறைந்த காட்சிகள், மக்கள் அனைவருமே இங்கே இருக்கிறார்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து காவல்துறை நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வந்து நேரடியாக எதிரிலேயே நின்று கொண்டிருக்கிற காட்சிகள் தெரியும். இந்த இடத்திலேயே சர்வ சாதாரணமாக இந்த குட்கா பொருள் கிடைக்கிறது. அப்படி என்றால் கிராமத்தில் சரி மற்ற மாவட்டங்களில் எந்த அளவுக்கு வந்து குட்கா பொருள் கிடைக்கும் என்று தெரியும். இன்னொருவரிடம் நம்ம இது உண்மை இல்லை என்று நீங்கள் நம்பினால் இன்னொரு இடம் வந்து நம்ம காசு கொடுக்கிறோம். அவர் வந்து இதை விட ரெமோ என்ற இன்னொரு பொருளையும் அவர் வாங்கி வருவார். அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். இது மற்றொரு கடை. அந்த கடையை கடைசியில் வந்து எந்த கடை என்று நாம் காமிக்க இருக்கிறோம். இப்போது அந்த காட்சிகளையும் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இந்த கடை பொறுத்தவரை, பொட்டி கடை பொறுத்த வரைக்கும் யார் கேட்டாலும் வந்து அந்த குட்கா கிடைக்காது. இதை பயன்படுத்துவோர் யார் என்று வந்து அவருக்கு முன்பாகவே தெரியும். ஏனென்றால் இதற்கு குட்கா விற்பதற்கு முன்பாக மாவா வந்து பான்பரா கூட கலந்து கொடுப்பார்கள். அது வந்து பான்பரா கடையிலேயே கிடைக்கும். அவர்கள் பயன்படுத்துபவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார். ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கும் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த பொருட்களை வந்து கொடுப்பார்கள். அவர் வந்து இன்னொருவருக்கு, அதாவது அவருடைய நண்பரை வந்து காமித்தால் அவருக்கும் வந்து கொடுப்பார்கள். இந்த காட்சியை பாருங்கள். ரெமோ என்ற இந்த பொருளும் வந்து தற்போது கிடைத்திருக்கிறது. இந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது வந்து இந்த பான்பராக் என்பது சாதாரணமாக கிடைக்கும். இதுவுடன் இதை கலந்து வந்து உண்டால் வந்து ஒரு மாதிரி போதை கிடைக்கும். சர்வ சாதாரணமாக தேனாம்பட்டி சிக்னலிலேயே இது கிடைக்கிறது. காலையில் 6 மணியிலிருந்து 8 மணி வரை அந்த விற்பனை நடக்கும். மாலை பார்த்திங்கன்னா 4 மணியிலிருந்து 7 மணி வரை கிடைக்கும். ஒரு நாளைக்கு மட்டும் அந்த பொட்டி கடைக்கு 6000 ரூபாய்க்கு மேலே வந்து வருமானம் வரும். இதில் காவல்துறைக்கு பங்கு என்பது என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் அல்லது 3000 ரூபாய் விற்பனைக்கு ஏற்றது போல் அந்த காவல்துறைக்கு கிடைக்கும். இதுதான் அந்த நேரடி காட்சிகள். சரி, இன்று மழை பெய்கிறது. நேற்று பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக தேனாம்பேட்டை சிக்னல் தேனாம்பேட்டை பகுதியில் வந்து சேடு அவர்கள் அதிகமாக இருப்பார். அவர்கள் பான்பரப்படுவார்கள். அதன் பிறகு இங்கே தமிழ் இங்கே வந்து அதிகமாக பகுதிகளில் இங்கே வந்து இந்த பகுதியில் வந்து அதிகமாக குட்கா விற்பனை அதிகமாகிறது. காவல்துறை பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வந்து ஹெல்மெட் போடாதவர்களை பிடிப்பதற்காக இதே தேனாம்பேட்டை சிக்னல், அதாவது நீங்கள் இந்த காட்சியை பார்க்கலாம், இதே தேனாம்பேட்டை சிக்னலில் நேற்று மட்டும் 5 காவல்துறையும் 3 போக்குவரத்து காவல்துறையினரும் வந்து நின்று கொண்டு ஹெல்மெட்டை பிடித்து கொண்டிருந்தார்கள். தவிர அதே பக்கத்தில், அதாவது 5 கடை தள்ளிதான் இந்த பொட்டி கடை இருக்கிறது. அங்கு அமோகமாக இந்த விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எதையுமே பார்த்தீங்கன்னா கண்டு கொள்ளாமல் காவல்துறை இருக்கிறது. அவர்களுடைய வந்து பணம் பறிக்க வேண்டும், ஹெல்மெட்டை வந்து போடாதவர்களை பிடிக்க வேண்டுமே தவிர இந்த குட்கா தடை செய்யப்பட்டது. அதாவது தமிழகம் முழுவதும்
தடை செய்யப்பட்ட குட்கா இன்று சரளமாக வந்து இங்கே விற்கும் காட்சிகள் அவர்கள் தெரியாமல், நமக்கே இப்போது 10 ரூபாய் கொடுத்து வாங்குபவர்களுக்கு காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கும். யாரை சமாளிப்பதற்கு வந்து அவர்கள் தினந்தோறும் 3000 ரூபாய் மேல் வந்து அவர்களுக்கு வந்து லஞ்சம் வழங்கப்படுது என்று வந்து தகவல் வெளியாகியுள்ளது. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா அபிபுல்லா ரோட் டீனரில் இருக்கோம். இந்த காட்சிகளும் பார்த்தீங்கன்னா இந்த சாலையும் வந்து பரபரப்பான சாலை, ஏன்னா அண்ணா மேம்பாலம் கடந்து செல்லும் அந்த சாலை என்பதால் எப்போதுமே பரபரப்பாக இருக்கும். இந்த சாலையில் இருக்கும் ஒரு பொட்டி கடையில் தான் வந்து தற்போது ஹன்ஸ் பாக்கெட், ஏற்கனவே வந்து நம்ம தேனாம்பேட்டையில் வந்து குட்கா பாக்கெட் விற்பனை பார்த்தோம், தற்போது ஹன்ஸ் பாக்கெட் இங்கே எவ்வளவு சரளமாக விற்கிறது என்று பார்க்கலாம். குட்கா விட ஹன்ஸ் வந்து விலை அதிகம், அதாவது அது 25 ரூபாய். அது வந்து எப்படி இங்கே கிடைக்கிறது என்பதை பார்ப்போம். நமக்கு தெரிந்த ஒருவரிடம் வந்து ரூபாயை கொடுத்து வாங்க சொல்வோம். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போது அவர் கடைக்கு செல்ல இருக்கிறார், அதன் பிறகு அவர் வாங்கி வருகிறாரா, அங்கே விற்பனை ஆகிறதா என்பதை நேரடியாகவே நீங்கள் பார்க்கலாம். அதற்கு முன் இதை பற்றி ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டும். அதாவது குறிப்பாக வந்து ஒரு கடையில் வந்து எப்படி வந்து சாக்லேட் போல் ஒரு டப்பா போல் வைத்திருக்க மாட்டார்கள், இந்த குட்கா ஆகட்டும் ஹன்ஸ் ஆகட்டும் குறிப்பாக இது எங்கே கிடைக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், நம்ம அரிசி மூட்டை இருக்கிறது அல்லவா, அதற்குள் பதுக்கி வைத்திருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் சில சிகரெட் டப்பாக்கள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்தில் வந்து மறைத்து வைத்திருப்பார்கள். தெரிந்தால் போல் வந்து அங்கே விற்கப்படாது. அது மட்டுமல்ல, முன்பே நான் தேனாம்பேட்டையில் சொன்னது போலவே தெரிந்த முகத்திற்கு மட்டும்தான் வந்து அவர்கள் விற்பனை செய்வார்கள், தெரியாதவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். அப்படி தெரிந்தவர்களுடைய நண்பர்களையும் அறிமுகம் செய்து அவர்களும் வந்து இந்த குட்கா ஹன்ஸ் வாங்குவார்கள். இந்த கடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து இதை ஆய்வு செய்தும் இந்த கடையில், இந்த கடை பொறுத்த வரைக்கும் இது வந்து சாதாரண ஒரு பொட்டி கடை தான். இதற்கு இந்த கடையில் பார்த்தீர்கள் என்றால் சாதாரண பாக்கு சாக்லேட்டு வாழைப்பழம் எல்லாம் இருக்கிறது. காசு வந்து அந்த கடையில் வந்து நாம் தருவோம், அதன் பிறகு அது பக்கத்தில் இருக்கும் ஒரு அந்த பக்கம் பார்க்கலாம், அந்த கோயில் இருக்கிறதுலவா அந்த ப்ளூ கலர் ஷீட்டு கேமராமேன் அந்த ப்ளூ கலர் ஷீட் இருக்கும், அது பார்த்து ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அதில் ஒரு ஆள் போய் அந்த பாக்கை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து நேற்றே நாங்கள் ஆய்வு செய்தோம், அதே கடைக்கு தான் நம்ம இப்போ மீண்டு வந்திருக்கோம். அந்த குடோனில் இருந்து பாக்கை எடுத்துகிட்டு வந்து ஹன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே தான் கொடுக்குறாங்க. அதாவது வந்து காசு கொடுக்கறது ஒரு இடம், நமக்கு வந்து ஹன்ஸ் கிடைக்கிறது இன்னொரு இடம், அப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை சும்மா கண் துடைப்புக்காக லஞ்சம் ஒரு பக்கம் வாங்கினாலும் கண் துடைப்புக்காக அங்கே வந்து சோதனை செய்தால் அந்த கடையில் ஒன்றுமே இருக்காது. ஏனென்றால் வந்து அந்த அரிசி மூட்டைக்குள்ளே தான் வந்து அந்த ஹன்ஸோ குட்காவோ இருக்கும். அப்படி இல்லை என்றால் விற்பனை வைத்த அந்த குடோன் வந்து வேறு ஒரு இடத்தில் இருக்கும். அதுபோல தான் வந்து இந்த இடத்துலையும் இருக்கிறது. இதே போல் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி வந்து இந்த குடோனில் வந்து இங்கே பார்க்கல, நீங்கள் இந்த காட்சிகள் பாருங்கள், ஹன்ஸ் பேக்கெட்டு அதே அபிபுல்லா ரோடு இருக்கும் டி நகரில் தான் வந்து தற்போது இந்த ஹன்ஸ் பேக்கெட் வாங்கியிருக்கிறோம். இது வந்து 25 ரூபாய். இதற்கு முன்பாக, அதாவது வந்து இது இந்த ஹன்ஸோ தடை செய்யப்பட்டதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா வந்து தடை செய்யப்பதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா இதனுடைய விலை வந்து 15 ரூபாய். அது இரு மடங்காக தற்போது தடை செய்யப்பட்டதால் 25 ரூபாய்க்கு விற்கிறது. இதற்கு முன்பாக நாம் வந்து குட்கா பார்த்தோம், அதாவது அந்த கம்பெனி பேர் வந்து விம்மல் அல்லது ரெமோ. ரெமோ என்று கேட்டாலே தெரிந்துவிடும், பாக்கு என்று கேட்டால் அவர்கள் தரமாட்டார்கள், அப்படி அப்போதே தெரிந்துவிடும் அவர்கள் வந்து புது நபர் என்று. விம்மல் ரெமோ என்று அந்த கம்பெனி பேர், அந்த குட்காவின் பேர் சொன்னால்தான் வந்து அவர்கள் தருவார்கள். அதே போல் ஹன்ஸ், இந்த ஹன்ஸ் பார்த்திங்கன்னா ஹன்ஸ் என்று கேட்டால் வந்து தரமாட்டாங்க, வேற ஒரு வார்த்தை இருக்கிறதாம், அதாவது சீக்ரெட் வார்த்தை என்று சொல்வார்கள். அப்படித்தான் வந்து கேட்டால்தான் வந்து மசாலா பாக்கெட் என்று சொல்வார்களாம், அப்படி கேட்டால்தான் வந்து ஹன்ஸை தருவார்கள். இது போல இந்த குட்கா தடை செய்யப்பட்ட இந்த பாக்குகளுக்கெல்லாம் ஒரு சீக்ரெட் பெயர் வைத்திருப்பார்கள். அப்படி கேட்பவர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த பொருட்கள் கிடைக்கும். அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். பரபரப்பான ஒரு அண்ணா சாலையில் இது போன்ற வந்து சர்வ சாதாரணமாக குட்கா விற்பதும் ஹன்ஸ் விற்பதும் வந்து இந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்போம். இது போல சென்னையில் வந்து 10,000க்கும் மேற்பட்ட பொட்டி கடைகள் இருக்கிறது, அதாவது ஹன்ஸ் குட்கா விற்பனை ஆகும் 10,000 கடைகள் இருக்கிறது. ஒரு கடையில் மட்டும் எவ்வளோ, ஒரு நாளைக்கு 6 மணி காலையில் 6 மணில 8 மணிக்கு மட்டும் 3000 ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு 6000 ரூபாய்க்கு 6000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கே வந்து கிடைக்கிறது. அதில் காவல்துறைக்கும் வந்து எத்தனை, காவல்துறைக்கு வந்து 4000 ரூபாய், ஒரு நாளைக்கு 4000 என்றால் காவல்துறையிலிருந்து அதிகாரிகளுக்கு வரைக்கும் எத்தனை லட்சங்கள் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டே போகலாம். நமக்கே வந்து இப்போ இது கிடைத்திருக்கிறதால் காவல்துறைக்கு தெரியாமலாக இருக்கும், அப்படி இருந்தால் காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை, இது மக்கள் தான் சொல்ல வேண்டும்.